வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, கால் கை வலிப்பு, அதாங்க நம்ம காக்கா வலிப்புன்னு சொல்கிறோமே, அப்படின்னா என்ன, எதனால் வருது, என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான். காக்கா வலிப்பு அப்படின்னு ஏன் பேர் வந்து நீங்கள் நினச்சிங்கன்னாவே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் புலப்படுங்க. தமிழில் பேர்கள்லாம் மறுவி வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கால் கை வலிப்பு அப்படிங்கிறது காக்கா வலிப்புன்னு ஆகி போச்சுங்க. இது காக்காய்க்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. காக்காயை சுட்டு சாப்பிட்றதோ காக்காய் சம்மந்தமான விஷயங்கள் எதுவோ இதுக்கு உபயோகப்படாது. இது அந்த வலிப்பு வரக்கூடியவர்களுக்கு கை கால் இரண்டு வெட்டி வெட்டி இழுக்கிறதுனால இது கால் கை வலிப்புன்னு சொன்னாங்க. இது கால் கை வலிப்பு ஒரு மாதிரி தான் வருமா அப்படின்னா இல்லைங்க, நிறைய விதமாக வரும். சிலருக்கு கை கால் வெட்டி இழுக்கும், சிலருக்கு கண் அப்படியே மேலே நட்டு போயிடும், சிலர் ஏதோ வேலை செஞ்சிட்ருப்பாங்க டக்குன்னு அப்படியே நின்று போயிடும், சிலர் நடக்க நடக்க திடீர்னு ஓடுவாங்க, சிலர் உட்காந்துரு ஏதோ பண்ணிகிட்ருக்குறவங்க திடீர்னு ஒரு நிமிஷம் அமைதியாக இருப்பாங்க, எந்திரிச்சு ஓடுவாங்க. பொதுவாக நிறையா பேத்துக்கு வரக்கூடியது நம்ம சினிமாவிலேருந்து எல்லா இடங்களும் பார்க்கக்கூடிய கை கால் வலிப்பு. ரெண்டு கை காலும் வெட்டி வெட்டி இழுக்கும், கண்ணு மேலே போகும், நட்டு போகும், வாயில் நுரத்தல்லும், ஒரு பக்கமாக திருப்பி படுக்க வைக்க வேண்டியது இருக்கும். இவங்க கையில் உடனே நம்ம மக்களில் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, உடனே ஒரு எங்கே இருந்தாலும் ஓடி போய் ஒரு இரும்பு எடுத்துருவாங்க, இரும்பு எடுத்துருவாங்க, சாவி எடுத்துருவாங்கன்னு போய் எடுத்து கொண்டு வந்து கையில் கொடுப்பாங்க. அதை கொடுக்கறதுக்கும் இந்த ஜன்னி நிற்கிறதுக்கும் உடனே சரியாகும். இந்த வலிப்புன்றதுனால என்ன நினச்சிப்பாங்க, இந்த சாவி கொடுத்ததுனால தான் சரியாக போச்சுவோ, இதுக்கும் இரும்புக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. இல்லைங்க, சாவி கொடுக்கறதுக்கும் இரும்புக்கும் வலிப்புக்கும் சம்மந்தம் எதுவும் இல்லை. வலிப்பு அப்படிங்கிறது மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு மின்னலை இருக்கக்கூடிய மின்னலைகளில் ஒரு மாற்றம், அது அதிகமாக ஒரு இடத்துல ஏற்படும் பொழுது இந்த மாதிரி கை கால் வெட்டி இழுக்குது, அவ்வளோதானுங்க. இதில் பேயோ பிசாசோ மனநோயோ எதுவுமே கிடையாதுங்க. அதனால் கை கால் வலிப்பு அப்படிங்கிறது மூளையில் ஏற்படக்கூடிய மின்னலை மாற்றம், அவ்வளோதான். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த நோய் வந்து உங்களுக்கு பரிசோதனை செய்யும்போது முதல்ல மருத்துவர்னு சொல்லக்கூடியது என்னென்னா, மூளை மின்னலை வரைபடம்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நம்மளுக்கு பயப்படுத்துகிற விஷயம் என்னென்னா, இதெல்லாம் பார்த்து பார்த்து மனசு ஒரு மாதிரி பயந்து கிடக்கும். ஒரு நம்ம சின்ன குழந்தைக்கு திடீர்னு காய்ச்சல் வந்திருக்கும், காய்ச்சல் வந்த உடனே என்னாகும், அந்த குழந்தை திடீர்னு வீல்னு ஒரு சத்தம் போடும், கண் மேலே நட்டுக்கும், ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கும், அல்லது கை கால் வெட்டி இழுக்கும், ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் குழந்தை அப்படியே தூங்கிடும், தூங்கி முடிச்சு ஒரு வழக்கம் போல் இருக்கும். நம்மளுக்கு பயம் வந்துடும், என்ன நம்ம குழந்தைக்கு கை கால் வலிப்பு வந்துருச்சா, இது என்ன தொல்லை, ஆண்டவனே நமக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு ஒரே பயந்து போய் மருத்துவர் போய் பார்க்க போவோம். ஆனால் இதுக்கும் கை கால் வலிப்பு சொல்கிறோம்ல, அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது குழந்தைகளுக்கு வரக்கூடிய சாதாரணமான நோய்களில் ஒன்று. நூறு குழந்தைங்க இருந்துன்னு வச்சுங்க, அஞ்சு பேர்த்துக்கு அஞ்சு வயசுக்குள்ளே வரக்கூடும். இது வந்த குழந்தைகளுக்கு முதல் 24 மணி நேரம் காய்ச்சல் வந்த உடனே இந்த மாதிரி வரலாம், அடுத்த 48 மணி நேரத்தில் ஒரு மறுவலிப்பு கூட வரலாம். நிறையா குழந்தைகளுக்கு திருப்பி ஒரு தடவைக்கு மேலே வராது. 50% பேர்களுக்கு தான் மறுவலிப்பு வரும். இவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பா தாத்தா பாட்டி அல்லது கூட மாமா மச்சான் யாராவது ஒருத்தருக்கு இந்த தொல்லைகள் இருந்திருக்கலாம். இவங்களுடைய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாறுபாட்டினால இது ஏற்படுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இதையும் பெரியவங்களுக்கோ அல்லது காய்ச்சல் வராத வரக்கூடிய கை கால் வலிப்பையும் சம்மந்தப்படுத்திக்கவே வேண்டாம், அது வேறு இது வேறு. இந்த மாதிரி காய்ச்சல்னால் வரக்கூடிய கை கால் வலிப்பு யாருக்கு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு சத்து குறைச்சலாக இருக்குது, கால்சியம் சத்து மெக்னீஷியம் சத்து குறைச்சலாக இருக்குது, அல்லது வேறு உடல் கோளாறுகள் இருக்குது, அப்படி இருந்ததுன்னா வரலாம். வெகு அபூர்வமாகவே இந்த வெறும் கை கால் வலிப்பினுடைய ஆரம்பமாக சில நேரத்தில் வரலாம். ஆனால் முதல்ல சொன்ன மாதிரி இந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய கை கால் வலிப்பு காய்ச்சல்னால் வர்றது வயது 5 ஆக சரியாக போயிடும். இதுக்கு என்ன மருந்து செய்யணும், உடனே அடித்து பிடிச்சி பயந்து போகக்கூடாது. கை கால் வலிப்பு அந்த குழந்தையை ஒரு பக்கமாக திருப்பி படுக்க வைக்க வேண்டியது இருக்கும். ஒன்று அல்லது 2 நிமிஷத்தில் இந்த குழந்தை திருப்பி நல்லா முடிச்சுக்கும், பழையபடி விளையாடும், அதுக்கு வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, வழக்கம் போலவே இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு 5 வரைக்கும் எப்போ காய்ச்சல் வந்தாலும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் இருக்கிற இடம் மருத்துவர் இருக்கிற இடத்தோட தள்ளி இருந்து அப்படின்னு வச்சுக்கங்க, நீங்கள் என்ன செய்யலாம், அவர் ஒரு மாத்திரை கொடுப்பார், அதை வச்சுக்கலாம், காய்ச்சல் வரும்போது சேர்த்து கொடுக்கலாம். இது பெரிதாக உபயோகம் இல்லை அப்படின்னாலும் வெளியூர்களிலோ வெறு தள்ளி இருக்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக தரதுனால இதை கொடுக்கலான்னு இப்போது சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு தொடர்ந்து 1-2 மருந்துகள் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போது அது தேவையில்லைங்கிறது உறுதியாயிருச்சு. இல்லை அடிக்கடி வருது, பரிசோதனைகள்லாம் பண்ணிட்டீங்க, இது வெறும் காய்ச்சல் வலிப்பு தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா, உங்கள் கையில் மெடசோலாம்னு ஒரு ஸ்ப்ரே கொடுப்பாங்க. அந்த ஸ்ப்ரேயை வந்து நீங்கள் குழந்தைக்கு அந்த ஜன்னி வரும்போது அந்த இடைக்கு ஏற்ப எத்தனை முறை ஸ்ப்ரே அடிக்கிறதுன்னு மூக்குக்குள்ளே அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதை செஞ்சீங்கன்னா உடனே கட்டுப்படுத்தப்படும். ரொம்ப அடிக்கடி வந்தாலோ, 2-3 தடவைக்கு மேலே வந்தாலோ, அல்லது காய்ச்சல் இல்லாமல் வந்தாலோ, வந்த வலிப்பு தொடர்ந்து இருந்தாலோ இதுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இப்போ நாம் புரிஞ்சிட்டோம், அந்த குழந்தைக்கு வந்து இது சாதாரண காய்ச்சல் ஜன்னி கிடையாது.
ஏதோ கால் கை வலிப்பு காக்கா வலிப்புன்னு சொல்லக்கூடிய ஜன்னி குணம் இருக்குது. சரி, இந்த ஜன்னி குணம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, 90% குழந்தைகளுக்கு வரக்கூடிய இந்த கால் கை வலிப்புக்கு முக்கியமான காரணம் பாரம்பரியமா அவர்களுடைய ஜீனில் ஏதோ ஒரு பிரச்சனை. நிறையா குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் யாருக்காவது இருந்திருக்கலாம். சரி, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சிட்டோம். இந்த ஜெனட்டிக் பிரச்சனைகளை தவிர வேறு என்ன காரணங்களால் ஏற்படலாம் அப்படிங்கிறது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். சில குழந்தைகளுக்கு தலையில் அடிபட்டால், தலைக்குள்ளே நீர் கோத்து இருந்தால், சில குழந்தைகளுக்கு மூளை அழற்சி இருந்தால், தலைக்குள்ளே இன்ஃபெக்ஷன் இருந்தால், கட்டி இருந்தால், மற்ற பல நோய்கள் காரணமாக இவங்களுக்கு ஜன்னி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த இடங்களில் ஜன்னிங்கிறது ஒரு அறிகுறியாக தான் நம்மளுக்கு வெளியே காண்பிக்கும். இந்த குழந்தைகளுக்கு ஜன்னி குணத்துக்கான காரணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுல முதல் காரணம் கண்டுபிடிக்கக்கூடிய கருவி இஇஜி, அதாவது மூளை மின் அலை வரைபடம். இசிஜி எப்படி இருதயத்துக்கு பார்க்குற மாதிரி, தலைக்கு பார்க்குறதுக்கு மூளை மின் அலை வரைபடம். அதில் நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மூளை மின்னலை வரைபடத்தில் மட்டும் ஏதோ வித்தியாசம் தெரியுது அப்படிங்கிறதுனால இந்த குழந்தைக்கு கால் கை வலிப்பு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. மூளை மின்னலை வரைபடம் சில நேரங்களில் குழந்தைகளுக்கு தொல்லை எதையும் காண்பிக்காகவும் போகலாம். சில குழந்தைகளுக்கு சன்னி குணம் வந்ததுக்கப்புறம் நல்லாவே இருக்கும். அந்த நேரங்களில் மின்னலை வரைபடம் எடுத்திங்கனாலும் ஒரு பிரச்சனையும் அதில் தெரியாது. சில குழந்தைகளுக்கு தொல்லை வரும்போது மட்டும்தான் அதில் வேறுபாடு தெரியும். அதனால் இது ஒரு முடிந்த முடிவு. இதில் இருந்துச்சுன்னா ஜன்னி குணம் இருக்குதுன்னு சொல்கிறதோ, இல்லைனா ஜன்னி குணம் இல்லைன்னு சொல்கிறதோ கூடாது. முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஜன்னி எப்படி இருந்துச்சு, எவ்வளவு நேரம் இருந்துச்சு, எதனால் வந்துச்சு, ஜன்னி வரத்துக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனைகள் வேறு நோய்கள் ஏதாவது இருந்துச்சா அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் கூட இருக்கிறவங்க மருத்துவர்னு சொல்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம வீட்டில் எல்லாத்து வீட்லேயும் மொபைல் ஃபோன் இருக்குது. நம்ம ஏதாவது அப்படி மாதிரி தொல்லை வந்துச்சுன்னா அதை ஒரு வீடியோவாக எடுத்துகிட்டு போய் மருத்துவரை பார்க்கும்போது காமிச்சோம்னா மருத்துவருக்கு அது உதவியாக இருக்கும். இஇஜி, அதாவது மின்னலை வரப்படலாம், முடிச்சிட்டோம். அடுத்தது முக்கியமாக மூளை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, உள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, கட்டி இருக்கா, அதனுடைய வளர்ச்சியில் ஏதாவது கோளாறு இருக்கா, மூளை உருவானதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இது எது வேணாலும் ஜன்னியை உருவாக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சிடி ஸ்கேன் அல்லது எம்ஆர்ஐ ஸ்கேன் ரெண்டில் ஏதாவது ஒன்று உபயோகமாகும். சிடி ஸ்கேன் சாதாரணமாக அடிபட்டவங்களுக்கு இரத்த கசிவு மூளைக்குள்ளே ஏற்பட்டதுன்னு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஏதாவது மூளையில் எலும்பு முறிவு அதாவது கபால எலும்பு முறிவு இது ஏதாவது இருந்தால் அதை தெரிஞ்சிக்க முடியும். எம்ஆர்ஐ அப்படிங்கிறது சில விஷயங்களில் உபயோகமாகுது. இதில் என்ன ஆகுனா, மூளை உள்ள பகுதிகளில் எப்படி இருக்குது, அந்த பகுதிகளினுடைய அமைப்பு சரியாக இருக்கா, அமைப்பில் ஏதாவது கோளாறு இருக்கா, அது கருவிலிருந்து அது வளர்ந்த குழந்தை வரைக்கும் வந்த வரைக்கும் ஏதாவது வளர்ச்சி முழுமையடையாமல் ஏதாவது பிரச்சனை இருக்கா, சுற்றி இருக்கக்கூடிய நரம்புகள் ஏதாவது சிரமங்கள் இருக்கா, சில நேரங்களில் அந்த மூளையில் இருக்கக்கூடிய போகக்கூடிய இரத்த குழாய்கள் ஏதாவது அடைப்பு, அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதில் எது இருந்தாலும் இதையெல்லாம் இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். இதை தவிர மற்ற எக்ஸ்ரே எடுக்கிறது இதெல்லாம் உபயோகம் இல்லைங்க. ஸோ முக்கியமாக இவைகளை வச்சு செஞ்சுக்கலாம், என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து இப்போ கண்டுபிடிச்சிட்டோம், கால் கை வலிப்பு, கை கால் வலிப்பு, ஜன்னி, பல பேரில் சொல்கிறோம், எது வேணாலும் வச்சுக்கோங்க வந்திருக்கு. இது உங்களுக்கு என்ன செய்யலாம், சாதாரணமாக ஒரு முறை அப்படி வந்துச்சு அப்படின்னா பயப்பட வேண்டியது கிடையாது. நிறையா பேர்த்துக்கு திருப்பி வராது. இந்த முதல்ல மின்னலை வரைபடம் சொன்னோம் பார்த்தீங்களா, மூளையில் அதை வச்சுட்டு இது எந்த விதமான ஜன்னி, இது ஒரு பக்கத்தில் மட்டும் இருக்கா, மொத்தமாக பரவக்கூடிய வகையான ஜன்னியா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சுட்டு என்ன தொல்லை என்ன வகையான ஜன்னிங்கிறத பொறுத்து தேவையான மருந்துகளை நாம் தேர்ந்தெடுத்துக்கலாம். அந்த மருந்துகளை குறிப்பிட்ட காலம் தர வேண்டியது இருக்கும். சாதாரணமாக 2-3 வருடங்கள் தொடர்ந்து தர சொல்லுவாங்க. இந்த மருந்துகளை ஆரம்பிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட மருந்தில் தான் ஆரம்பிப்பாங்க, ஒரு மருந்து மட்டும்தான். அந்த மருந்தினுடைய அளவை கொஞ்சம் கொஞ்சமாக டோஸ் அதிகம் பண்ணி அதிகபட்ச டோஸை கொண்டு போவாங்க. அதுக்குள்ளே அந்த மருந்துக்கு குழந்தைக்கும் சேருதா, இல்லை ஏதாவது மருந்துக்கு எதிர்வினை உடம்பில் ஏற்படுதான்னு பார்ப்பாங்க. அப்படி எதுவும் ஏற்படலைன்னு வச்சுங்க அந்த மருந்துகளை கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க. தொடர்ச்சியாக நீங்கள் அந்த மருந்துகளை அந்த குறிப்பிட்ட காலம் வரை
கொடுக்க வேண்டியது இருக்கும். மருந்து கொடுக்க வேண்டிய அந்த 2 அல்லது 3 வருடம் முடிந்த பின்னாடி மறுபடியும் ஒரு முறை மூளை மின்னலை வரைபடம் எடுத்து பார்ப்பாங்க. அது நல்லா இருந்ததுன்னா மருந்துகள் நிறுத்த சொல்லுவாங்க. சிலருக்கு ஒரு மருந்தில் குறையாது, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 மருந்து 3 மருந்து தேவைப்படும். சிலருக்கு அவங்க மூளையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள்னால மருந்துகள் மட்டும் இல்லாமல் வேறு விதமான சிகிச்சைகளும் தேவைப்படலாம். இந்த வேறு விதமான சிகிச்சைகள் அப்படிங்கிறது கீட்டோஜெனிக் டயட் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு முறையில் மாற்றம் செய்கிறது, மிக அதிகமாக தொடர்ந்து வரக்கூடியவங்களுக்கு மூளையில் அறுவை சிகிச்சை வரைக்கும் கூட போகக்கூடும். ஆனால் சாதாரணமாக 95-98% பேருக்கு இவைகள் தேவைப்படாது. சாதாரண கை கால் வலிப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மருந்தை சரியாக கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த மருந்து தரும்போது மருந்து ஒத்துக்குதா இல்லையான்னு பார்க்கணும். சேர்லினா உடம்பு பல விதங்களில் அதை வெளி காமிக்கும். அவங்களுக்கு காய்ச்சல் வரலாம், தோல் சிகப்பு வரலாம், தடிப்பு வரலாம், மற்ற பசி அதிகமாக இருக்கலாம், தூக்கம் குறையலாம், தூக்கம் அதிகமாகலாம், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உங்களுக்கு வழக்கத்துக்கு மாறாக உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மருந்துகளுக்கு பற்றி மருத்துவரிடம் போய் காண்பிச்சு கேட்க வேண்டியது இருக்கும். மருத்துவர் என்ன சொல்கிறாரோ அந்த ஆலோசனைப்படி நடந்துட்டிங்கன்னா உங்கள் கை கால் வலிப்பை சரிப்படுத்திக்க முடியும். சரி, சாதாரணமாக நீங்கள் பார்த்துட்டு கேட்கும்போது யாரோ ஒருத்தருக்கு திடீர்னு வலிப்பு வந்துடுது, என்ன செய்யணும், என்ன முதலுதவி செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம கடைசியாக தெரிஞ்சுக்கிற விஷயம். இந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி மூளையின் ஒரு பகுதியில் மின்னலைகளில் மாற்றம் ஏற்படுறதுனால தான் வருகிறது. ஸோ இதுக்கு போய் இரும்பு கொடுக்குறதோ சாவி கொடுக்கறதோ கூரான பொருள்கள் கொடுக்கறதோ அவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்திடும். அந்த மாதிரி வலிப்பு வரவரை மேலே படுத்திருந்தாவோ மேலே இருந்தாவோ கீழே இறக்கி படுக்க வைக்கலாம், ஒரு கழித்து படுக்க வைக்கலாம். அப்போ என்னாகும், அவங்க வாயிலிருந்து ஒழுகக்கூடிய எச்சிலோ மற்றதோ உள்ளே போய் மூச்சுக்குழாயை அடைக்காமல் பார்த்துக்கலாம், நாக்கு மூச்சு விடுறது சிரமப்படுத்தாமல் பார்த்துக்கலாம். வந்துருச்சு வச்சு மாதிரி படுத்து வச்சா போதும், அவங்க கை காலை பிடிச்சி வைக்க வேண்டியதில்லை, அனைத்து பிடிச்சி வச்சுக்க வேண்டியதில்லை, சன்னி வந்து நிற்கிற வரைக்கும் பார்த்துக்கலாம். அவங்க பைகள்லேயோ பாக்கெட்லேயோ இல்லையாவது ஒரு சீட் இருக்கா, இல்லை ஏதாவது கையில் வெளிநாடுகளில் என்ன பண்ணுவாங்க ஒரு டேக் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, அடையாள அட்டை, இதில் இவருக்கு ஜன்னி வரும், ஜன்னி வந்து இது செய்யணும் அப்படின்னு இருக்கும். இப்போ நிறையா பேர் தங்களுடைய சட்டை பைகளிலே அந்த மெடசோலம் ஸ்ப்ரே வச்சுருக்காங்க, அதில் கூட சிலர் குறிப்பிட்டு வச்சுருப்பாங்க. சிலருக்கு கழுத்தில் ஒரு செயின் மாதிரி லாக்கெட் மாதிரி போட்டு அதில் இவருக்கு ஜன்னி வரும், ஜன்னி வந்தால் இது செய்யணும் அப்படிங்கிறத கூட எழுதி வச்சுருப்பாங்க. அப்படி எதுவும் நம்ம ஊரில் இல்லாதனால நம்ம ஒரு கழுத்து படுக்க வைக்க வேண்டியது இருக்கும். அவங்களுக்கு உடனடியாக முகத்தில் தண்ணி அடிக்கிறது, எழுப்புறது, தண்ணி கொடுக்கறது, அல்லது அவங்களுக்கு சோடா வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் செய்யக்கூடாது. ஜன்னி வந்தவங்களுக்கு உதவி செய்ய நினச்சோம்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் தொந்தரவு செய்யாமல் ஒரு கழுத்து படுக்க வைப்பது. ஜன்னி நிற்குதான்னு பாருங்கள், நிற்கலையா, தொடர்ந்து இருக்கு. அது சன்னி வந்தவங்க நிலம ஒரு மாதிரியாக இருக்குது, முகம் நிலம் பறிச்சிருச்சு, கை கால்லாம் ஒரு மாதிரி ஆயிருக்கு, ரொம்ப நேரம் இழுத்துட்ருக்கு அப்படின்னா உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செஞ்சு உடனடியாக வர சொல்லுங்கள். அவங்களுக்கு இது வெறும் சாதாரண ஜன்னி இல்லை, இந்த ஜன்னி வந்து தொடர்ந்த ஜன்னியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்த ஜன்னியாக மாறும்போது மூச்சு நுழையிலிருந்து மூச்சு காற்று மூளைக்கு செல்வது பாதிக்கப்பட்டு உங்களுக்கு பிற்காலத்தில் பெரிய பாதிப்புகள் கூட ஏற்படலாம். அதனால் 1-2 நிமிடத்தில் வரக்கூடிய ஜன்னியினால் ஒரு பிரச்சனை எதுவும் வராது. தொடர்ந்து அந்த வலிப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். உடனடியாக மருத்துவருக்கோ அல்லது அருகிலுள்ள மருத்துவமனைக்கோ 108 நீங்கள் உடனே அழைக்க வேண்டியது இருக்கும். என் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சிட்டோம். கை கால் வலிப்பு வந்தால் என்ன செய்யணும், குழந்தைகளுக்கு ஒருடைய காய்ச்சல் வறுப்பு என்ன, எதுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படக்கூடாது, என்ன மாதிரி மருந்துகள் தேவை அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிட்டோம். மீண்டும் ஒரு முறை குழந்தைகள் நலத்தை பற்றிய இன்னும் ஒரு செய்தியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.